வணக்க நண்பர்களே, நான் தான் உங்க பிரவீன் குமார்ல இருந்து பேசுறேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு சொன்னா, பிஎஸ்எல்ல முதலீடு செய்தவர்கள் பாத்தீங்கன்னா பிஎஸ்எல் ரீஃபண்டுக்காக நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிருப்பீங்க. ஸோ நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது உங்களுடைய பழைய மொபைல் நம்பரை கொடுத்துருக்கலாம், இல்லைன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏதாவது கம்ப்யூட்டர் சென்டர்ல கொடுத்து நீங்க ஆன்லைன்ல நீங்க ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சென்டர்ல அவங்க நம்பரை கொடுத்துருப்பாங்க. அதனால பாத்தீங்கன்னா நமக்கு அப்டேட் பார்க்க முடியாது, நம்முடைய அமௌண்ட் ரீஃபண்ட் ஆயிட்டா இல்லையான்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் செக் பண்ண முடியாது. ஸோ அதனால பாத்தீங்கன்னா இப்பொழுது பிஎஸ்எல் சைட்ல இருந்து ஒரு எடிட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது என்ன எடிட் ஆப்ஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பழைய மொபைல் நம்பர் இல்லாமல் இருந்தாலும் இப்போ தற்சமயம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டுறீங்க உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் எடிட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த எடிட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி எப்படி உங்களுடைய புது மொபைல் நம்பரை அப்டேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பிஎஸ்எல் சம்மந்தமான வீடியோ நம்ம சேனலில் அதிகமான வீடியோ போட்டிருக்கோம். அது பிஎஸ்எல்னு சொல்லிட்டு நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் என்ன பார்க்கலன்னு சொன்னால் இப்போ எல்லா வீடியோவும் பாருங்கள். உங்களுக்கு பிஎஸ்எல் சம்மந்தமாட்டு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இப்போ என்ன பார்க்க போறோம் சொன்னா, மொபைல் நம்பரை, புது மொபைல் நம்பரை எப்படி அப்டேட் பண்றதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். மொபைல்ல ஏதாவது ஒரு பிரவுசர் ஓபன் பண்ணிருங்க, கூகுள் குரோமா ஓபன் பண்ணிருக்காங்க. ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த பிஎஸ்எல்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பரை எடிட் பண்ணி அப்டேட் பண்ணணும்னு சொன்னா அதுக்கு ஒரு தனி ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்போட பேர் பாத்தீங்கன்னா டெஸ்க்டாப் பெப்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு இந்த மொபைல்ல உங்களுடைய மொபைல் நம்பரை அப்டேட் பண்ண முடியும். ஸோ நான் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் அந்த ஆப்பை தான் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா சர்ச் பாக்ஸில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க, பிஎஸ்சிஎல்னு சொல்லிட்டு டைப் பண்ணி சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்தா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க, பிஎஸ்சிஎல் ஹோம்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா என்கொயரின்னு சொல்லிட்டு ப்ளூ கலரில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய பிஎஸ்சிஎல் நம்பரை இதில் டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற கேப்சாயை இந்த பாக்ஸில் டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்துருங்க. நான் கொடுத்துருக்கேன். டைப் பண்ணி சர்ச் கொடுத்தா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்முடைய பிஎஸ்எல் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் நம்முடைய நேம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய பேன் கார்டு நம்பர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இதில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பென்சில் சிம்பிள் கொடுத்துருக்கு. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி தான் உங்களுடைய புது நம்பரை, மொபைல் நம்பரை நீங்கள் அப்டேட் பண்ணணும். நான் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இதில் பார்த்தீங்கன்னா நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலாகவே உங்களுடைய பிஎஸ்எல் நம்பர் அதில் வந்துடும். செகண்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டு நம்பரை இதில் டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த புது நம்பர் கொடுக்குறீங்க அந்த மொபைல் நம்பரை இதில் நீங்கள் டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு இந்த கேப்சாயை இதில் நீங்கள் டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க, ஜெண்டர் ஓடிபி. அந்த ஆப்ஷனை கொடுத்தா நீங்கள் புதுசாக இப்போ கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இதில் நீங்கள் டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வெரிஃபை கொடுத்தா போதும், உங்களுடைய மொபைல் நம்பர் வெரிஃபை ஆயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெரிஃபை கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு டைப் பண்ண சொல்லலாம், புது பாஸ்வேர்டு. முதல்ல பார்த்தீங்கன்னா நியூ பாஸ்வேர்டு நீங்கள் டைப் பண்ணிவிட்டு திரும்ப கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதாட்டு பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்தா போதும். அதுதான் உங்களுடைய பாஸ்வேர்டு ஃப்ரெண்ட்ஸ். இந்த முறையை பயன்படுத்தி நீங்களே வீட்டில் இருந்தபடி உங்களுடைய புது மொபைல் நம்பரை நீங்களே ஆன்லைனில் அப்டேட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். பிஎஸ்எல் சம்மந்தமான எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கு வரேன். உங்களோட விடைபெறுவது உங்கள் பிரபின்.